ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீ ஏர்னிங் பவர் பேங்க்கு. இதில் வந்து டெய்லி வந்து 20 ரூபா கிடைக்கும், மினிமம் வித்ட்ராவல் 100 ரூபா. 5 நாளில் எடுத்துடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சா லாபம், கிடைக்காட்டி எந்த நஷ்டமும் இல்லை. நான் இன்றைக்கி வந்து மினிமம் 300 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னும் நான் வீடியோ எடுக்கலாது. நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன். இந்த ஃப்ரீ ஏர்னிங் வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளே அந்த வீடியோ ரெடி ஆனோன்னா எக்ஸ்பிரஸ் குயின் சேனல்லையோ இல்லை நாளைக்கோ அந்த வீடியோ வரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணுங்கள், அப்புறம் பாஸ்வேர்டு கொடுங்க, ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுங்க. சேஃப் பாஸ்வேர்டுன்னு எதுக்கும் இன்னொரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க, வெயிட் பண்ணாதீங்க, ஓகேவா? சரி, நான் இப்போ லாகின் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் வருது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரி, எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, பாஸ்வேர்டும் ரிப்பீட் பாஸ்வேர்டும் 6 டிஜிட் கொடுத்துக்கோங்க. 4 டிஜிட் கொடுத்தீங்கன்னா வரல, சரிங்களா? 6 டிஜிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் உங்கள் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும், ஒர்க் பண்ணணும், சரிங்களா? எப்படி பண்ணுறது என்னங்கிறது நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மாலுன்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, பை பண்ணிக்கோங்க. இந்த மாலுங்கிறத கீழே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் டே 5 சொல்லிவிட்டு 5 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து 0 இருக்குது பாருங்கள். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி காட்டுது அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா காட்டுது. ஸோ யாரும் அதை பண்ணிடாதீங்க, பை பண்ணிக்கோங்க. நான் வந்து பை பண்ணுறேன், ஏன்னா இதுதான் 0 இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா கிடச்சிடும், மினிமம் வித்ட்ராவல் 100 ரூபா வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ யாரும் இந்த ஆப் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருமே கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இந்த பையங்கிற இடத்துல போயிட்டு நான் ஆல்ரெடி பை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இதை வந்து பை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதானங்காட்டி வரல, சரிங்களா? ஆல்ரெடி பை பண்ணியாச்சுன்னு சொல்லுது. 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம 100 ரூபா எடுத்துகிட்டு வித்ட்ராவலும் எடுத்துடலாம், சரிங்களா? இதில் வந்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டலாம். இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் யாரையும் பண்ணிடாதீங்க. மைனிங் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணதை காட்டுது, சரிங்களா? அடுத்து ட்ரேடிங் அப்படின்னு 3வது ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறது சம்மந்தமாக காட்டுது. இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஃப்ரீ வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஏர்ன் பண்ணுறோம். அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் வித்ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யாரும் வந்து ரீசார்ஜ் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கடைசியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூசர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைன் பேங்க் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் உங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. உங்கள் பேர், பேங்க் கார்டு நம்பர்னா ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுத்துடாதீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வித்ட்ராவல் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு இப்போ தான் பண்ணியிருக்கங்காட்டி நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா 0 தான் காட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு தானே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, இன்னும் பர் டே ஆகல இல்லையா? 24 மணி நேரம் கழித்து தான் நம்மளுக்கு வரும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் வந்து 0 தான் இப்போதைக்கு காட்டிகிட்ருக்கு. இதை வந்து பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 100 ரூபா வந்துச்சு அப்படின்னா வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். இங்கே ரீசார்ஜ்னு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு யாரும் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. வித்ட்ராவல்னு கொடுத்தா முதல்ல நீ அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் இன்னும் ஆட் பண்ணல. நம்மளுக்கு 100 ரூபா எப்போ வருதோ அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவசரப்பட்டு யாரும் வந்து தயவு செஞ்சு இப்போதைக்கு ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. எந்த ஆப்புக்கும் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. நான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கிற வெப்சைட் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் இவ்வளோ, டெய்லி இவ்வளோ வரும், இவ்வளோ நாளில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிறது விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேங்கிறக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஓன் ரிஸ்க்கில் பண்ணுறேன், நான் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 300 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நான் வீடியோ போடுறேன். 300 இன்வெஸ்ட்மெண்ட்டு டெய்லி வந்து 110 ரூபா வந்து வரும். சாரி, 110 ரூபா வித்ட்ராவல் வந்தால் எடுத்துக்கலாம். மினிமம் வந்து
10.10 ரூபா 31 பைசா டெய்லி வரும் அந்த மாதிரி வீடியோ தான். இது ஓடுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மேடம் இந்த ஆப் போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுறேன், இல்லாட்டி வேண்டாம் சரிங்களா, உங்களோட விருப்பம் தான். நான் போடு இப்போ நான் பண்ணாலும் நான் மட்டும் தனியாக பண்ணிட்டு போயிடுவேன், உங்களுக்கு வீடியோ போட மாட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன். இதில் எந்த ஒர்க்குமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது இன்வைட் ஃப்ரெண்ட் தெரியாமல் எப்படி போய் ரெஃபர் பண்ணுறது, இதில் வந்து மை ப்ரமோஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 11.1, 11.2 இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. 11.1, 11.2 போவே வேணாம், நம்ம 0 லெவல்லையே இருப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இந்த ப்ரமோஷன் லிங்க்கு. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணால் காப்பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்கள ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமிஷன் வரும். ஆனால் எவ்வளோ கமிஷன் கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இது வந்து எனக்கு இன்னொரு குரூப்பில் வந்திருந்தது, இப்போ புதுசாக வந்தங்காட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இதில் வந்து 5 நாளில் நம்மளுக்கு 20 ரூபா கிடைக்குமா, 20 ரூபா எடுத்தமா, 100 ரூபா வந்ததுக்கப்புறம் வித்ராவல் பண்ணமான்னு இருக்கணும். யாரும் வந்து ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா எப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதுக்கப்புறம் ஸ்வாகா ஆயிரும் காசு உங்களுக்கு சரிங்களா. அதனால் பண்ணிடாதீங்க, நானும் பண்ண மாட்டேன் சரிங்களா. அடுத்த வீடியோ வந்து 300 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பவர் பேங்க் ஆப் ஒன்று வீடியோ இருக்குது, போடுறதுன்னா சொல்லுங்கள் போடுறேன், இல்லாட்டி நான் போட மாட்டேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஆப்பு இது பண்ணுறதுக்கு என்னோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய யூடியூப் லிங்க், உங்களோட இன்வைட் லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட லிங்க்கே கொடுத்துக்கோங்க, ரெஃபரல் லிங்க் உங்கள் லிங்க் கொடுத்துக்கோங்க. வீடியோ வந்து எப்படி பண்ணுறதுங்கிறக்காக என்னோட லிங்க் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணிங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க, பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.